ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சேடான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நியூஸ்னு சொன்னால அது இன்றைக்கி வந்து டுடே நியூஸுங்க. இப்போ அது யார் இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிதிஷ் வீரான் ஒரு ஆக்டர் வந்து இறந்துட்டாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராங்க. இதில் எப்போ பிறந்துக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1976 மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து பிறந்துக்கிறாருங்க. இவரோட ரெசிடென்ஸ் அதாவது எங்கே தங்கிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தங்கிக்கிறாருங்க. இவரோட டேட் ஆஃப் பர்த் இப்போ எப்போ இறந்துக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க இறந்துக்கிறாரு. 17 May 2021 இறந்துக்கிறாருங்க. டெத்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்னை. அங்கே இவர் எதனால் இறந்தாருன்னு கேட்டிங்கன்னா கோவிட் அதாவது கொரோனா வைரஸ் வந்து இவர் தாக்கிடுதுதாங்க. எப்போ தாக்கிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 May 2021 வந்து இவர் தாக்கிது கொரோனா வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குங்க. அப்புறம் இவர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துக்கிறாருங்க. ஆனால் 17 May 2021 வந்து உயிர் இழந்துட்டாருங்க. இவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா 45 ஏஜுங்க. இவரோட எஜுகேஷன் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சுக்கிறாருங்க. பார்த்திங்கன்னா ஒரு ப்யூர் வெஜிடேரியனாங்க. இவர் 2000 பார்த்திங்கன்னா வளசருன்னு என்ற ஒரு மூவியில் போலீஸ் ஆஃபீஸராக ஆக்டிங் பண்ணியிருப்பாராங்க. அப்புறம் 2006 பார்த்திங்கன்னா புதுப்பேட்டை என்ற மூவியில் மணி கேரக்டராக பண்ணியிருப்பாருங்க. அப்புறம் பரசருன்னு என்ற ஒரு மூவியில் பார்த்திங்கன்னா இவர் வந்து மகன் அதாவது அவங்க பையன் கேரக்டராக நடிச்சிருப்பாருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் 2009 பார்த்திங்கன்னா வெண்ணிலா கபடி குழு 1 பார்த்திங்கன்னா சேகரன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாருங்க. அதாவது நம்ம விஷ்ணு விஷால் பார்த்திங்கன்னா விளையாடும் போது அவருக்கு விளையாட விடாமல் பண்ணுவாருங்க. அப்புறம் இப்போ நம்ம இந்த நை என்ற ஒரு மூவியில் வந்து ஹரின்னு ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் 2009. அப்புறம் 2014 பார்த்திங்கன்னா நேற்று இன்றுன்னு ஒரு மூவி பண்ணிக்கிறாரு. குருன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாராம். 2008 பார்த்திங்கன்னா படை வீரன் காலா பண்ணியிருக்கிறாருங்க. காலாவில் பார்த்திங்கன்னா கதிரவன் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறாராங்க. அப்புறம் 2019 பார்த்திங்கன்னா அன்புன்னு ஒரு மூவி நடிச்சுக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா கால் டாக்ஸி டிரைவராக இருந்திருப்பாராங்க. அப்புறம் ஆர்யான்னு ஒரு மூவி நடிச்சுக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா பவானிக்கு வந்து பிரதர் இன் லாவாக நடிச்சிருப்பாராங்க. அப்புறம் நீயா 2 நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அசுரன்ற மூவியில் வந்து 2020 பாண்டியன் என்ற ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறாரு. இந்த கேரக்டர் வந்து இவருக்கு ரொம்பவே அதாவது இந்த கேரக்டரால் தான் இவர் ஃபேமஸ் ஆகிறதே சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா கபடி கபடி 2 வேறு வந்தது இல்லை, அதுலேயும் நடிச்சிக்கிறாருங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சேகர்ன்ற கேரக்டர் தான் நடிச்சிக்கிறாரு. இறந்ததுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு ஆழ்ந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கும் தாங்களே எங்கள் அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சேஃபாக இருங்க. கொரோனா வைரஸ் வேறு பரவிட்டு வருது. பலமாக முகக்கவசம் அணிஞ்சு கொள்ளுங்கள்.